பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ராபர்ட் மாஸ்டர் நாலு நாள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அட்டூழியங்களாக மாறிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்தே ரச்சிதா கிட்ட கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதாலும் அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாட்களாகவே அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ரச்சிதாவுக்கே பிடிக்கலை. வீக்கெண்டில் கமல் சார் முன்னாடியே முகம் சுளிக்கிற மாதிரியே அறிவுறுப்பான ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அப்போயே கமல் சார் சுதாரிச்சுட்டு பஸர் அடித்து ரச்சிதாவை காப்பாற்றிட்டாரு. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீமிங்கில் ராபர்ட் மாஸ்டர் பண்ணிக்கூட ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த வாரம் கமல் சாரே ஸ்ட்ரிக்டான வார்னிங்கை கொடுத்து இந்த எவிஷனால் தூக்கி அந்தண்ட போடுங்க, ராபர்ட் மாஸ்டர் தூக்கி வெளில போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரச்சிதா கிட்ட அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் கேட்டிருக்காரு. அந்த கிளிப்பிங் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஏதோ ஒரு இடத்துல ரச்சிதா ராபர்ட் மாஸ்டரை பார்த்து விளையாட்டுக்கோ கிண்டலுக்கோ இல்லை சீரியஸாவோ அண்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ மைனாவை ரைட் சைடு கையிலையும் ரச்சிதாவை லெஃப்ட் சைடு கையிலையும் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. மைனாவை பார்த்து, நான் உனக்கு அண்ணன் தானே, நீ அண்ணனுக்கு கிஸ் கொடுப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பாக அண்ணனுக்கு கொடுப்பேனு மைனா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. அப்போ ரச்சிதா நீயும் அண்ணனுக்கு கிஸ் கொடுன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் சில விஷயங்களை பண்ணுறாரு. அந்த இடத்துல ரச்சிதா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா மாஸ்டர் இப்படி பண்ணுறாரு, அவர் விடமாட்டார் போல இருக்கே, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாரு, ஒன்று போனால் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாரு, இல்லைனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னால கீழே போயிடுறாரு, இவரை புரிஞ்சிக்கவே முடியல, இவர்கிட்ட தப்பிக்கவே முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ராபர்ட் மாஸ்டரோட இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்பிங்ஸை மட்டும் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த வாரம் வந்து கமல் சார் ஸ்ட்ரிக்டான வார்னிங்கை கொடுத்து ராபர்ட் மாஸ்டரை வெளில அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியும், சொல்லப்போனால் இது ஒரு வகையில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி விஷயந்தான், எப்படி ஒரு கோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் ரசிகரோட ஆதங்கமாக இருக்குது. ராபர்ட் மாஸ்டர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியல, ஆனால் அவர் உள்ளே வந்து நோக்கம் நிறைவேறுக்குங்கிற மாதிரி பலங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே ரச்சிதா ராபர்ட் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கமே நம்ம பார்க்கல. நேற்று எபிசோடில் கூட நீங்கள் நார்மலாக இருங்க, கேஷுவலாக இருங்க, எப்பவும் போல் இருங்க அப்படின்னு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் நார்மலாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் ரிப்ளை கொடுத்துருந்தாரு. இன்றைக்கு மதியம் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது கூட, ரொம்ப நேரம் அங்கேயே நிற்காத, இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு, இங்கே வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு என்ன விஷயங்கள் நல்லதோ அதை மட்டும் அவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கமல் சார் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். இது இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராபர்ட் மாஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் லிமிட்டை தாண்டிடும். அந்த லிமிட்டை தாண்டறதுக்குள்ளேயே அவரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ரசிகர்களோட ஒரு ஆதங்கமாகவும் கோபமாகவும் இருக்குது. நேர்கொண்ட பார்வை படத்தில் தலாஜித் அவர்கள் சொல்கிற மாதிரி, நோ மீன்ஸ் நோ, ரச்சிதாவோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்கள தொடரதே தப்பு, அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் கிஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இப்போ ராபர்ட் மாஸ்டருக்கு எதிராக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ராபர்ட் மாஸ்டர் விளையாட்டுக்கு பண்ணாரா இல்லை சீரியஸாக பண்ணாரா அப்படின்னு ரெண்டாவது விஷயம். அந்த இடத்துல ரச்சிதாவை ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சது ராபர்ட் மாஸ்டர் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் ஆகணும். இவர் இப்படியே பண்ண போகிறாரா இல்லை இவரோட ஆக்டிவிட்டிக்கு ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.